ஹாய் காய்ஸ், வெல்கம் டு ஹியூமன் யூடியூப் சேனல். நம்ம இன்றைக்கி இந்த சேனலில் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் பார்க்க போகிறோம். ஆல்ரெடி இங்கே தமிழில் பார்த்துருப்பீங்க, நான் என்ன சொல்ல வரேன்ற அளவுக்கு தெரிஞ்சிருக்கும். நம்மளோட லோகோ இன்ட்ரோ தான் இதை நான் பண்ண போகிறேன். இது வந்து ஜஸ்ட்டு ஒரு சின்ன ஒரு ஷார்ட்ஸ் மாதிரி போட்டே நான் முடிக்கலாம். பட் ஏன் இது நான் கொஞ்சம் பெரிய வீடியோ எடுக்கிறேன் அப்படின்னா, பிகினிங் ஸ்டேஜில் இந்த சேனல் ஆரம்பிக்கும் போது எனக்கு கூட இருந்த ஒரு நாலு பேர், அட்லீஸ்ட் ஒரு அஞ்சு பேர் பக்கத்தை பற்றி, அவங்கள பற்றி எனக்கு பண்ண சப்போர்ட்டு, என் கூட லைஃப்பில் இந்த சேனலுக்காக சில விஷயத்தில் ஒரு இடத்துல கேமரா பண்ணதோ, சின்ன சின்ன ஒரு எடிட்டிங் பண்ணி நம்ம கொடுக்குறதா இருந்தாலும், ஒரு ஐடியா கொடுக்குறதா இருந்தாலும், ஒரு டிஸ்கஸ் பண்ணுறதா இருந்தாலும், எனக்கு இவங்க ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தாங்க. பட் அவங்கள பற்றி சொல்லிவிட்டு அதுக்கப்புறமும் நம்ம இந்த சேனல் லோகோ பற்றி இம்ப்ரூவ் கொடுக்கலாம் அப்படின்றதுக்காக தான் ஒரு பெரிய வீடியோவை நான் வந்து ரெடி பண்ணலாம் அப்படின்ற ஒரு மைண்ட் செட்டோட இருக்கேன். ஸோ நம்ம சேனலுக்கு புதுசாக யாரும் வந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சா உங்கள் ஃப்ரெண்டுக்கு ஃபார்வர்ட் பண்ணுங்கள். அதே மாதிரி இதனால் வரைக்கும் நம்ம சேனலில் லோகோ நான் போட்டுட்டு தான் இருக்கேன். பட் நிறைய பேர் என்கிட்ட சொன்னது என்னென்னா, ஏன் விஜய் சித்துவை காப்பி பண்ணுற அப்படின்ற மாதிரி நம்ம சொல்கிறீங்க. அதை பற்றியும் இந்த வீடியோவில் நம்ம டீட்டெயில் நம்ம பார்க்கலாம். ஸோ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் வந்து பார்த்தீங்கன்னா சபரியோட ஃப்ரெண்டு, என்னோட பேர் வந்து தியாகராஜன். நானும் ஒரு சேனல் வச்சுருக்கேன். நான் சபரி வந்து ஃபஸ்ட்டு சேனல் ஆரம்பிக்க வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப நிறையா டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். ரொம்ப அதிகமாக பார்த்தீங்கன்னா நாங்கள் நிறைய ஊர் சுற்றிட்டு இருப்போம், நிறைய இடம் சுற்றுவோம். ஒரு ஃபன்னாக ஒரு இடத்துல வந்து வீடியோ எடுத்து போடும்போது அந்த வீடியோ வந்து ஒரு நல்ல ஒரு ரீச் கிடச்சிது. அதனால் அது நான் அப்புறம் தான் நாங்கள் யோசிச்சு, சரி ஓகே, ஏன் நாம் ஏன் ஒரு சேனல் ஆரம்பிக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அவன் என்னை கேட்டுகிட்டே இருப்பான், சேனல் ஆரம்பிக்கலாமா ஆரம்பிக்கலாமான்ட்டு. எனக்கு ஃபஸ்ட்டு வந்து நம்ம போட்டால் யாரும் பார்ப்பாங்க, எதுக்கிட்ட தேவையில்லாத வேலை அப்படின்னு சொல்லுவான். நீ பாரு, நிறைய பேர் சேனல் வந்து வச்சுருக்காங்க, நாம் ஏன் வச்சேன்னு சொல்லி சொன்னான். நாங்கள் அந்த மதன் கௌரி இந்த நிறைய விஷயங்கள் பார்ப்போம், நிறைய பேர் இவ்வளோ பேர் சேனல் ஆரம்பிச்சிருக்காங்க, இந்த அளவுக்கு ரீச்சாக இருக்காங்க, ஏன் நம்ம பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டிஸ்கஸ் பண்ணி பேசிகிட்டு இருக்கும்போது அவன் ஒரு வீடியோ ஒன்று வந்து அப்லோட் பண்ணி போட்டான். யூடியூப் சேனல் ஆரம்பிக்கிறதுன்னு பார்த்தீங்கன்னா அவ்வளோ வந்து கஷ்டம் கிடையாதுங்க. ஃபஸ்ட்டு ஆனால் நீங்கள் எல்லா விஷயமும் தெரிஞ்சுக்கிட்டே எப்படி போகுது, ஷார்ட்ஸ் வீடியோ எப்படி போடணும், லென்த் வீடியோ எப்படி போடணும், இடையிடையில் எப்படி சப்ஸ்கிரைபர் கொண்டு வரணும் அப்படிங்கிறது எல்லாமே நல்லா கற்றுக்கிட்டே இறங்குனீங்கன்னு சொன்னால் ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சும்மா இல்லாமல் என்னையுமே யூடியூப் சேனல் ஆரம்பித்து இப்போ யூடியூப் பற்றிய மாதிரி நானும் போகிற இடையெல்லாம் கேமரா எடுத்து இப்படி போகிறதான் போனால் வந்துட்டாங்க. ஆனால் நல்லா தான் இருக்குங்க, யூடியூப் சேனல் வச்சுருக்கீங்க அப்படிங்கும்போது ஒரு நாலு பேர் முன்னே தெரிஞ்சவங்க சொந்தக்காரங்க நாலு பேர் சொல்லும்போது அது ஒரு கெத்தாக தான் இருக்கும். ஆனால் எவ்வளோ சம்பாதிக்கிறீங்க அப்படின்னு தான் எடுத்ததுமே எல்லாம் கேட்பாங்க. யூடியூப் சேனல் வச்சுருக்கீங்க, எவ்வளோ சம்பாதிப்பீங்க? சம்பாதிக்கலாம், எப்போ வேணால் சம்பாதிக்கலாம். ஆனால் நாம் என்ன சொல்கிறோன்னா, நம்ம போகிற இடங்களில் நாம் மட்டும் என்ஜாய் பண்ணுறோம். இந்த இடத்துக்கு போனால் ஃப்ரெண்ட்ஸோடு போனாவோ இல்லை ஃபேமிலியாவோ போனீங்க அப்படின்னா அந்த இடத்துல எந்த அளவுக்கு நீங்கள் வந்து என்ஜாய்மெண்ட் பண்ணலாம், எந்த இடத்துக்கு போகலாம் அப்படிங்கிற வரைக்கும் எல்லாமே நாங்கள் தெரிஞ்சுக்கிட்டு உங்களுக்கு வந்து சொல்கிறோம். சும்மா அந்த ஃபேக்கான விஷயத்தெல்லாம் சொல்லிட்டு இந்த விளம்பரத்து பண்ணுறோம் அந்த வேலை இல்லை. நம்ம போகிறோம், எப்போ போனாலும் ஒரு ஃபன் பண்ணுறோமா, அந்த இடத்துல ஜாலியாக இருக்குமா, ஃப்ரெண்ட்ஸோடு நீங்களும் போனால் அந்த மாதிரி ஜாலியாக இருக்கலாம் அப்படிங்கிற வரைக்கும் நாங்கள் எல்லாமே கரெக்டாக தெளிவாக வந்து சொல்லுவோம். வீடியோட மெயின் கான்செப்டை பற்றி தான் இப்போ நான் பேச போகிறோம். அது என்னன்னு பார்த்தீங்கன்னா அந்த லோகோ, அது வந்து விஜய் சித்து காப்பி, விஜய் சித்து மாதிரி அப்படியே இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஒவ்வொருத்தரும் ஒவ்வொன்றும் சொல்லுவாங்க. இங்கே எதுவுமே புதுசு கிடையாதுங்க, ஒருத்தன் பண்ண இதை தான் இன்னொருத்தங்களும் பண்ணுறாங்க, ஆனால் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக பண்ணுவாங்க. அது நிறைய பேருக்கு தெரியறது இல்லை. அது என்ன காப்பி காப்பிங்கிறாங்க, அவங்க யார் என்ன சொன்னாலும் அவன் காதில் வாங்கவே மாட்டான், அவன் ரூட் அவன் போயிட்டே இருப்பான், அந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ மறக்காமல் ஹியூமன் சேனலை சப்ஸ்கிரைப், லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ. மழை பயங்கரமாக பிடிச்சிருச்சு, நான் கிளம்ப போகிறேன். பாய், லைக் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். யாவது மழை வந்து சொன்னதுக்கப்புறம் உண்மையிலேயே மழை ரொம்ப ஹெவியாக வந்துருச்சு. ஸோ இப்போ நம்ம எங்கே போக போகிறோம் அப்படின்னா, அடுத்தது நம்மளோட எடிட்டர், அதாவது நம்ம சேனலில் தமிழ் பிக்காக இருக்கட்டும், ஒரு இன்ட்ரோ வீடியோவாக இருக்கட்டும், எப்படி எடிட் பண்ண ஏதுன்றதை, என்ன ஆப்பு இன்ட்ரோ பண்ணி எந்த ஆப்பில் எடிட்டிங் பண்ணுற அளவுக்கு அதுக்கும் சொல்லித்தரதுக்காக நம்ம ஒரு பையன் நம்ம கூட வந்தால் இப்போ நம்ம அந்த பையனை தான் பார்க்க போகிறோம். ஆக்சுவலாக இப்போ நானும் தியாகம் வந்துருக்க இடம் பார்த்தீங்க அப்படின்னா, இந்த நமக்கு வந்து வீடியோ எடிட் பண்ணுறாங்க அந்த பையனோட வீடியோ தான் நான் வந்து நம்மளோட லோகோ இப்போ தான் நம்ம இன்ட்ரோ பண்ணோம். அந்த லோகோ இன்ட்ரோ பண்ணுறதுக்கு முன்னாடியே பார்த்திங்க அப்படின்னா, நம்ம சேனலுக்கு நிறைய டெக்னிக்கல் வேர்ட்ஸ் வந்து நான் நிறையா நமக்கு வேணால் நமக்கு ஹெல்ப் பண்ணியிருக்கேன். ஃபார் எக்ஸாம்பிள் சொல்லணும்னா, ஒரு லோகோ விஷயமாக இருக்கட்டும், ஒரு இன்ட்ரோ வீடியோவாக இருக்கட்டும், எந்த ஆப்பில் எடிட் பண்ணால் நல்லா வரும் அப்படின்றதுக்காக. ஏன்னா இவன் வந்து பேசிக்கலி ஒரு ஃபோட்டோ எடிட்டர், இவனுக்குள்ளே நிறைய திறமைகள் இருக்குது. பட் ஆனால் இந்த எல்லா திறமையத்தை வச்சுக்கிட்டு சோம்பித்தன ஒருத்தனால சில பேர் முன்னேறாமல் இருப்பாங்க, அந்த மாதிரி இவனும் ஒருத்தன். நம்மளோட ஹியூமன் சேனலுக்கும் தியாகராஜ் லாக்ஸ் சேனலுக்குமே நல்ல ஒரு ஹெல்ப்ஃபுல்லாக இருந்திருக்கிற இந்த பையன் தான். இவன் பேர் சாய் ராக்கி, சாய் ராக்கி, சாய் ராக்கி. இன்ஸ்டா ஐடி சொல்லிடுறேன், ஃபோன் நம்பர் சேர்த்து சொல்லிடுறேன். சாய் வந்து பார்த்தீங்கன்னா எங்களுக்கு வந்து ரொம்ப வந்து ஹெல்ப்ஃபுல் பண்ணியிருக்கோம். எந்த ஆப் எப்படி யூஸ் பண்ணதும் எங்களுக்கு தெரியாது. ஒரு லென்த் வீடியோ எப்படி கட் பண்ணணும், எப்படி ஜாயின் பண்ணணும், வீடியோ வந்து எப்படி பண்ண எனக்கு சுத்தமாக தெரியாது. அது கண்டினியூவாக எப்படி பண்ணுங்கிறது சொல்லி கொடுத்தான், நிறைய விஷயங்கள் சொல்லி கொடுத்துருக்கான். சாய் வந்து நாங்கள் போடுற எல்லா வீடியோ எடிட்டிங்கு எல்லா இதுக்குமே மியூசிக் வரைக்குமே சொல்லி கொடுத்துருக்கேன். நல்ல பையன்,
அடுத்தது நம்மளோட இது இன்னொருத்தர் நமக்கு சேனல் ஆரம்பிச்சிருந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருந்த ஒரே ஒரு மனுஷன், அது நம்ம சென்னையில. ஸோ நம்ம அடுத்தது நான் சென்னைக்கு போனது இந்த லாக் வந்து நான் கண்டினியூ பண்ணுவேன். ஹாய் கைஸ், நம்ம வந்து இப்போ இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா யாது அந்த சாயோட வீடியோ நம்ம பார்த்துருக்கோம். சாய் நமக்கு வந்து எவ்வளோக்கு எவ்வளோ எடிட்டிங் நிறைய நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம், எவ்வளோ ஹெல்ப் பண்ணியிருக்கோன்றது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அதே மாதிரி தியாகு வந்து நம்ம சேலத்தில் ஒரு சப்போர்ட்டாக இருந்தான் அந்த வீடியோ எடுக்கும் போதும், இந்த சேனல் கிரியேட் பண்ணும்போதும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இங்கே நமக்கு சென்னையில் நம்ம சென்னையில் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு நம்ம ஆரம்பித்தது, அப்போ ஆரம்பிக்கும் போது நமக்கு ரொம்ப ரொம்ப சப்போர்ட்டாக இருந்தது ஜீவா. ஜீவா உங்களுக்கு தெரியாமல் இருக்கவே இருக்காது, நம்மளோட பிகினிங் ஸ்டேஜில் இருக்கிற எல்லா ஃபுட்டு வீடியோலையுமே ஜீவா நம்ம கூட கம்பல்சரி இருப்பார். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஆஃபீஸோட லன்ச் டைம் பார்ட்டி போகும்போதும் எல்லாத்துலேயும் பார்த்தீங்கன்னா நமக்கு அந்த ஜீவாவோட கான்ட்ரிபியூஷன் அதிகமாகவே இருந்தது நம்ம சேனலில். நான் ஜீவா உங்களுக்கு தெரியாமல் இருக்காது கண்டிப்பாக, ஏன்னா இந்த சேனலில் ஸ்டார்டிங் ஸ்டேஜ்லேருந்து நானும் சபரியும் ரொம்ப நாளாக வீடியோ போட்டிருக்கோம். நடுவில் ஒரு சேலம் போகும்போது இல்லை வேறு எங்கன்னா போகும்போது மட்டும் என்னால் அதில் கான்ட்ரிபியூட் பண்ண முடியாது. ஆக்சுவலாக அவர் இந்த சேனல் ஆரம்பித்ததுக்கு நிறைய ரீசன் இருந்தாலும் அவருக்கு மீடியாவில் ரொம்ப பெரிய பொசிஷன் வரணும்னு அவருக்கு ரொம்ப நாள் ஆசை. அதுக்கான ஒரு தொடக்க புள்ளியாக தான் அவர் இந்த ஹியூமன் யூடியூப் சேனலே ஆரம்பித்தார். ஆனால் இனிஷியல் ஸ்டேஜில் நாங்கள் என்ன பண்ணுறதுன்னு தெரியாத போது ஆஃபீஸ்லேருந்து வர வழியில் இருக்க ரெஸ்டாரண்ட்ஸு அங்கெல்லாம் போய் ஃபுட் ரிவ்யூ பண்ணுவோம் ரெண்டு பேரும் சேர்ந்து. அதுக்கப்புறம் எங்கெங்கெல்லாம் எக்ஸ்ப்ளோர் பண்ண முடியுமோ எந்தெந்தெல்லாம் சான்ஸ் கிடைக்குமோ அங்கெல்லாம் நாங்கள் போய் எக்ஸ்ப்ளோர் பண்ணுவோம். பட் இன்னும் இந்த சேனல் ரொம்ப தூரம் போகணும்னு நான் நினைக்கிறேன். இன்னும் அதுக்கான கண்டென்ட் க்ரியேஷன் அதுக்கான ஒர்க்கெலாம் அவர் கற்றுட்ருக்காரு, இன்னும் அதுக்கான பேஸ் ஒர்க்கெலாம் போயிட்டுருக்கு. அவர் போடுற கண்டென்ட் எல்லாத்துக்குமே நீங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள். அவர் இதை விட இன்னும் வந்து சினி ஃபீல்டில் போகணுன்றது அவருக்கு ரொம்ப நாள் ஆசை. அவர் வந்து ஒரு நாலஞ்சு படத்துக்கு மேலே நடிச்சிருக்காரு சின்ன சின்ன ரோலில், இன்னமும் நல்ல பெரிய ட்ரை பண்ணிகிட்ருக்காரு. அவருக்கு வில்லன் ஆகணுன்றதா ரொம்ப நாள் ஆசை அவருக்கு சினி ஃபீல்டில். அது வந்து இந்த யூடியூப் சேனல் மூலிமா எதனா ஒரு சான்ஸ் கிடைக்கும் அப்படின்றதும் ஒரு ஹோப் தான் அவருக்கு. அது கிடைச்சதுன்னா எனக்கு ரொம்ப மகிழ்ச்சி. இது மூலிமா அவர் நல்லா ஆக்ட் பண்ணுவார்ன்றது எல்லாருக்கும் தெரியும். நல்ல டக்கன் அந்த சென்ஸ் ஆஃப் ஹியூமர், அவரோட வே ஆஃப் ஸ்பீச், இது எல்லாமே எல்லாருக்குமே பிடிக்கும். ஒருத்தர் ஈஸியாக அட்ராக்ட் பண்ணுற அளவுக்கு அவருக்கு பேச தெரியும். இதெல்லாம் வந்து ஆக்சுவலாக ஒரு பேசிக் தான் ஆக்டிங்க்கு. எல்லாராலையும் வந்து டக்குன்னு ஒருத்தர்கிட்ட பேசி ஃப்ரெண்ட்ஷிப் பிடிக்குதுன்றது ஈஸி கிடையாது. அந்த குவாலிட்டி இருக்குனாலே அது வந்து ஒரு நல்ல குவாலிட்டி தான். அதை வச்சு நம்மளால் நிறைய விஷயம் சாதிக்க முடியும். மேபி அது வந்து அவருக்கு இந்த சினி ஃபீல்ட்லேயும் இந்த சோஷியல் மீடியாலையும் யூஸ் ஆகும்னு நான் நினைக்கிறேன் கண்டிப்பாக. ஏன்னா இந்த வீடியோ போகிறதுக்கு முக்கிய காரணமே அவரோட யூடியூப் சேனலுக்கு ஒரு லோகோ க்ரியேட் பண்ணியிருக்குன்னு சொல்லியிருக்காரு. அதை நானும் பார்த்தேன், நிறைய பேர் வந்து அது காப்பி அப்படின்ற மாதிரி நிறைய கமெண்ட்ஸ் வந்ததுன்ட்டு அவர் சொல்லியிருக்காரு. ஆக்சுவலாக நீங்கள் ஒரு பெரிய பெரிய மியூசிக் டைரக்டர்ஸு அவங்க சைட்லேருந்து பார்த்தீங்கனாலே அவங்களே அக்செப்ட் பண்ணியிருக்காங்க ஒரு விஷயத்தை பார்த்து இன்ஸ்பைர் ஆகி தான் இன்னொரு விஷயம் செய்ய முடியும். அதனால் வந்து ஒரு லோகோ நம்ம க்ரியேட் பண்ணுறோன்னா நம்ம சப்கான்ஷியஸ் மைண்டில் ஏதோ ஒரு லோகோ நம்மளுக்கு பிடிச்சிருக்கோம், அதோட வடிவமைப்புலாம் நம்ம வந்து தான் ஆகும். ஒன்று மாதிரி ஒன்று இருக்க முடியாதுன்னா அப்போ எதுவுமே நம்மளால் க்ரியேட் பண்ண முடியாது. எதில் நம்ம யூனிக்காக இருக்குன்றது தான் முக்கியம். இதில் எப்படி இருக்குது அது அப்படி இருக்குன்றது நெகட்டிவ் கமெண்ட்ஸ்லாம் நமக்கு தேவையில்லை. மேபி அது நம்ம ஒரு ஹைட் ரீச் ஆகிட்டோன்னா மேபி இந்த லோகோவே வந்து இன்னொருத்தர் போடுறாங்கன்னா அது இவரை பார்த்து இவர் காப்பி அடிச்சுன்னு சொல்லுவாங்க. அதனால் வந்து நம்ம அதை பற்றி கவலைப்பட வேணாம். நம்மளுக்கு என்ன தெரியுமோ அதை வச்சு நம்மளால் என்ன பெஸ்ட்டு கொடுக்க முடியுமோ அது செஞ்சாலே போதும். இதுதான் எனக்கு தெரிஞ்சு சிம்பிளான ஒரு விஷயம். இதுக்காக வந்து நம்ம அவங்கள பார்த்து போட்டோம் இவங்கள பார்த்து போட்டோம்னு எதுவும் கிடையாது. உங்களுக்கு என்ன தெரியுமோ அதை பெஸ்ட்டாக செய்யுங்க, அவ்வளோ. தேங்க்ஸ். அவர் இன்னும் பெரிய க்ரோத் ஆகணும் இந்த இது மூலிமா. அதுக்காக நான் ரொம்ப மனமாற கடவுள்கிட்ட வேண்டிக்கிறேன். நீங்கள் இப்போ வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ஜீவா, தியாகு, சாய் இவங்க மூணு பேர் பேசுனீங்க போய் கேட்டிருப்பீங்க. பட் எப்படின்னா இவங்க பிகினிங் ஸ்டேஜில் வந்து நமக்கு வந்து நம்மளோட யூடியூப் சேனலுக்கு ரொம்ப சப்போர்ட்டாக இருந்திருக்காங்க, ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்திருக்காங்க. இந்த மாதிரி பார்த்திங்க அப்படின்னா நம்மளோட ஃப்ரெண்ட் சர்க்கிளில் வந்து நிறைய பேர் நமக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்திருக்காங்க. ஃபார் எக்ஸாம்பிள் சொல்ல போனோம் அப்படின்னா இப்போது நான் வந்து சில பேரை வந்து என்னால் மென்ஷன் பண்ண முடியல.
நிறைய பேர் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்திருக்காங்க. அந்த ஒரு ரீசனுக்காக அவங்களுக்கு ஒரு தேங்க்ஸ் பண்ணுறதுக்காகவும் நமக்கு மாரல் சப்போர்ட்டாகவும் அவர் ஃபினான்சியல் சப்போர்ட்டாகவும் இருந்த சில பேரை வந்து நமக்கு தேங்க்ஸ் பண்ணுறதுக்காக தான் இந்த வீடியோ நான் மெயினாக மேக் பண்ணுறேன். இது ஒரு லோகோ இன்ட்ரோ வீடியோ இருந்தாலும் பட் ஆனால் இவங்கெல்லாம் இல்லை அப்படின்னா பிகினிங் ஸ்டேஜில் எனக்கு சப்போர்ட்டாக யாரும் இருந்திருக்க மாட்டாங்க. ஏன்னா அந்த அளவுக்கு வந்து என்னன்னா நம்ம எங்கேயாவது ஒரு விஷயம் டிஸ்கஸ் பண்ணும்போதோ ஒரு விஷயம் டவுனாக இருக்கும்போதும் இவங்க நமக்கு சப்போர்ட் பண்ணி இல்லை பண்ணலாம் பிரச்சனை இல்லை இந்த வீடியோ போகலாம் அந்த வீடியோ போகலாம் நிறைய பேர் வந்து நமக்கு ரீல்ஸ் அனுப்பி ஆர் வந்து யூடியூப்பில் இருக்கிற வீடியோஸ் எழுது அனுப்பி இங்கே போங்க அந்த இடத்துக்கு போய் லொக்கேஷன் வந்து வீடியோ எடுங்க அப்படின்ற நிறைய பேர் சொன்னதுனால தான் இன்றைக்கி நம்மளோட சேனல் வந்து 14K சப்ஸ்கிரைபர்களுக்கு வந்திருக்கிறதுக்கு ஒரு மெயின் காரணமே இது ஒன்று தான். பட் ஆனால் எப்படின்னா நம்ம என்னோடய சர்க்கிளில் இருக்கிறவங்க வந்து இந்த ஹெல்ப் பண்ணாமல் நான் இன்றைக்கி இவ்வளோ தூரம் வந்திருக்கிறதுக்கு வாய்ப்பே நான் கிடையாது. ஸோ அவங்க எல்லாருக்கும் சேர்ந்து தான் ஒரு தேங்க்ஸ் சொல்கிறதுக்காக தான் இது. நம்ம வந்து விஜி சித்துவோடது காப்பி பண்ணி தான் அந்த ஒரு லோகோ நம்ம எடுத்திருக்கோம் அப்படின்ற மாதிரி நிறைய பேர் கமெண்ட்டில் சொல்கிறீங்க. தென் பார்த்தீங்கன்னா இன்ஸ்டாவில் கூட நமக்கு சொல்கிறீங்க. பட் ஆனால் அது காப்பி பண்ணி எடுத்திருந்தாலும் நமக்கு வந்து அது ஒரு வந்து ஒரு வே தான் நமக்கு கொடுத்துருக்காங்க. பட் வந்து காப்பி பண்ணி எடுக்கிறதுனால இது அவங்களுக்கு அப்படியே எடுத்த மாதிரி நமக்கு இது கிடையாது. ஏன்னா அதுக்கப்புறம் டெக்னிக்கல் நிறைய ஒர்க் பண்ணியிருக்காங்க. நமக்கு வந்து அது அந்த மாதிரி வந்து லோகோ நமக்கு ரெடி பண்ணி கொடுத்தவரோட இன்ஸ்டா ஐடியுமே கூட நீங்கள் கேட்டீங்க அப்படின்னா அவங்க நான் ரெஃபர் பண்ணுறேன். நீங்கள் அவர்கிட்ட வந்து செக் பண்ணுங்கள், நல்லா ஒர்க் பண்ணி தராங்க நமக்கு. பட் மெயினாக சொல்லணும் அப்படின்னா இது காப்பியாக இருந்தாலுமே இது நம்ம பண்ணுறதும் ஒன்று இருக்குல்ல. ஸோ இது அது வந்து நம்ம ஒரு ரோல் மாடல் நம்ம எடுத்துக்கிறோம். இந்த மாதிரி ஒரு விஷயம் இருக்குது, இவங்க நல்லா பண்ணியிருக்காங்க அப்படின்ற ஒரு ரோல் மாடல் நம்ம எடுத்துருக்கறனால தான் நமக்கு வந்து இது ப்ராப்பராக இருக்குது. பட் ஆனால் இது காப்பியாக இருந்தாலும் என்ன பிரச்சனைன்னு என்னோடய கேள்வி, அவ்வளோதான். காப்பியாக இருக்குமே, இது வந்து விஜய் சித்துவோடது காப்பியாக இருந்தாலுமே எனக்கு பர்சனலாக இது பிடிச்சிருக்கு, நான் வச்சுருக்கேன், அவ்வளோதான். இது வந்து அவங்க சொல்கிறாங்க இவங்க சொல்கிறாங்க நம்ம காது கொடுத்து கேட்டுகிட்டே இருந்தோம் வச்சுக்கோங்களேன், நம்மளோடது என்றைக்கும் நம்ம பண்ணவே முடியாது. அதனால் எனக்கு என்ன சொல்கிறவங்க சொல்லிட்டு தான் இருப்பாங்க முடிஞ்சு எனக்கு பர்சனலாக பிரச்சனை இல்லை. காப்பியாக இருந்தாலும் எனக்கு பர்சனல் பிரச்சனை இல்லை, ஏன்னா எனக்கு இது பிடிச்சிருக்கு நான் பண்ணுறேன். அந்த மாதிரி இது விஜய் சித்து லால்ஜோட காப்பியாக இருந்தாலும் எனக்கு பர்சனலாக எந்த விஷயமும் எனக்கு இது கிடையாது. நிறைய நம்ம வீடியோ நம்ம பண்ணணும், நம்ம நல்லா ரீச் ஆகணும். என்னால் முடிஞ்ச வரைக்கும் என்னோடய பெஸ்ட் நான் கொடுத்துட்ருக்கேன். பிகினிங் ஸ்டேஜ்லேருந்து நம்ம வீடியோ பார்த்துட்டு இருக்க அத்தனை பேருக்குமே தெரியும் நான் எந்த லெவல்லேருந்து வந்து இப்போ எந்த லெவலில் கொஞ்சம் இம்ப்ரூவ்மெண்ட் ஆகிருக்குது. நம்மகிட்ட இம்ப்ரூவ்மெண்ட் ஆகாமல் எதுவுமே கிடையாது. ஸோ இம்ப்ரூவ்மெண்ட் ஆகிட்டு தான் இருக்குது. இன்னும் ஏதாவது இம்ப்ரூவ் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் மறக்காமல் கமெண்ட்டில் சொன்னீங்க அப்படின்னா அதை நான் ஒரு பர்சனலாக எடுத்துக்கிறேன். நான் வந்து சேஞ்சஸ் பண்ணுறதுக்கு எனக்கு ஒரு கிரியேட் பண்ண ஒரு வேவாக இருக்கும்னு தான் நான் நம்புகிறேன். எனக்கு பிகினிங் ஸ்டேஜ்லேருந்து இப்போ வரைக்கும் சப்போர்ட்டாக இருக்கிறது நீங்கள் மட்டும்தான். ஸோ கீப்பான அதை சப்போர்ட் பண்ணுங்கள். வீடியோ முழுசாக பாருங்கள் எப்படி இருக்குது என்னன்றதை நம்ம எதாவது மிஸ்டேக்ஸ் இருந்தால் கூட சொல்லுங்கள். நிறைய பேர் பர்சனலாக சொல்கிறீங்க, அது வரைக்கும் ரொம்ப தேங்க்ஸ்.